சிறப்பு உரை ஆற்றிட நம்முடன் இணைந்திருக்கும் பேராசிரியர் அருள்நிதி வி பழனிசாமி ஐயா அவர்களை வரவேற்று வரவேற்புடை வழங்கிட பேராசிரியர் அருள்நிதி மீனாட்சி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. சிறப்பான சிந்தனை விருந்து அளிக்க வந்திருக்கும் பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 29 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டு செய்து வருகிறார்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 35 ஆண்டுகளாக அவர்கள் பணிபுரிந்துள்ளார்கள். அவர்கள் எழுதிய நூல்கள் எண்ணில் அடங்கா, ஆனாலும் நேரம் கருதி ஒரு சில புத்தகங்களை சொல்ல விரும்புகிறோம். திருக்குறள், வேதாத்திரிய விளக்கம், மனிதனின் மறுபக்கம் முதலியன. இது தவிர யூடியூபில் வேதாத்திரிய கருத்துக்களை எடுத்து உரைத்து தொண்டாற்றி வருகிறார்கள். இறை தத்துவத்தில் ஆழ்ந்த அனுபவம் அவர்களுக்கு உண்டு. ஐயா அவர்களை சிக்காகோ மன்றம் வருக வருக என வரவேற்கிறது. ஐயா அவர்களின் மேலான கருத்துக்களை எடுத்துரைக்க சிக்காகோ மன்றம் அன்புடன் அழைக்கிறது. அடுத்ததாக அடுத்த நிகழ்வு 7:30 மணிக்கு இருப்பதனால் தங்களுடைய சிந்தனை விருந்து 7:25 மணிக்கு நிறைவு செய்து கொள்ளுமாறு இந்த மன்றம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது. ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். சான்ற பெருமக்களே, உங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்தி மகர்ஷி அவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற சிந்தனை தொடர் 1955 ஆண்டு மகிழ்ச்சி அவர்கள் அளித்த கவிகளுக்கு விளக்கங்களை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். இன்றைய கவி உடல், குடும்பம், சுற்றம், ஊரார் உலகோர் காற்றும் கடமை முறையே முக்கியம் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று என்ற 4 வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். உடல், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு. இந்த கவியிலே 2 கருத்துக்கள் நமக்கு சிறப்பாக கிடைக்கிறது. மனவளக்கலை புத்தகங்களிலே தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று சொல்வார். இங்கே உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உலகோர் என்கிறார். ஏன் இங்கே உடல் என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு சிந்தனை பார்க்கின்ற போது, ஒருவருக்கொருவர் ஒத்து உதவி வாழக்கூடிய சமுதாய அமைப்பு, இப்படி உதவுதல் என்று வருகின்ற போது உடல் சார்ந்த தேவைகளைத்தான் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். மனம் சார்ந்த எண்ணங்கள், ஆசைகள், இவற்றை அவரவர்கள் தான் முறைப்படுத்த வேண்டுமே தவிர நாம் இன்னொருடைய மனதை மாற்ற முடியாது. மன மாற்றத்திற்கான கருத்துக்களை, வழிவகைகளை சொல்லலாம், ஆனால் அவங்கவங்க தான் மாற்றம் பெற வேண்டுமே தவிர நாம் இன்னொருத்தருடைய மனதை மாற்ற முடியாது. உதாரணமா, உணவு அனைவருக்கும் தேவையான அடிப்படை. அதுல உணவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளிப்பது ஒரு உயர்ந்த பண்பாடு. ஆனா அவரவருடைய செரிமான அளவுக்கு தகுந்தாற் போல் உண்ணுவது என்பதை அவங்கவங்க தான் முடிவு செய்யணும். உனக்கு எவ்வளவு போதும் என்று நான் முடிவு செய்ய முடியாது. அப்ப மனம் சார்ந்தவற்றையெல்லாம் அவரவர்களே பக்குவப்படுத்த வேண்டும். உடல் சார்ந்த தேவைகளைத்தான் நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்க முடியும். அப்படி இந்த உடல் தேவைகள், உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னெல்லாம் தேவைகளோ அவற்றெல்லாம் பார்த்துக்கணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கை வளப்படிகள் என்று 5 நிலைகள் உண்டு. உடல் நலம் பேணுதல், மன வளம் காத்தல்,
நட்பு நலம் பேணுதல், நம்முடைய எண்ணங்களை திருத்தி அமைப்பது கருமைய தூய்மை, மற்றும் நிறைவாக வாழ்ந்தேன் என்ற திருப்தி பெறக்கூடிய வகையிலே இறை உணர்வை அனுபவத்தில் பெறுவது. இந்த ஐந்து படித்தளங்களிலே ஒருவன் வாழ்ந்தால்தான் இந்த பூமியை விட்டு பிரிகின்ற போது நாம் நிறைவாக வாழ்ந்தோம் என்ற மன நிறைவோடு பிரிய முடியும். இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படவேன்னு சொல்லுவார்ல, அது போல இது வரைக்கும் வாழ்ந்த இந்த பூமிக்கு நன்றி சொல்லி போகக்கூடிய அளவுக்கு மனம் பக்குவமடையும். இந்த ஐந்து படித்தளங்களிலே குறை இருந்தது என்றால் அது குறையாகத்தான் இருக்கும், மனக்குறையாகத்தான் இருக்கும், அது நிறைந்த வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. எனவே உடல் மனம் சார்ந்த வாழ்க்கை, உடல் சார்ந்த தேவைகளோ மற்றவரையும் சார்ந்தது, ஆனால் மனம் சார்ந்ததோ நம்மை மட்டுமே சார்ந்தது. அப்போ மனதை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அக்செப்ட் ஆஸ் இட் இஸ் வாட் எவர் கம்ஸ், எது நிகழ்கிறதோ எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை பெற வேண்டும். அந்த பக்குவத்தை தருகின்ற வழி என்ன என்றால், மெடிடேஷன் மேக்ஸ் த மைண்ட் ரிசெப்டிவ் டு ரியாலிட்டி, யதார்த்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுப்பது தவம். எனவே இந்த வாழ்க்கை தனி மனிதனிலே துவங்குகிறது. அதனுடைய விரிவு என்ன என்றால், மனிதன் குடும்பத்தை சார்ந்துதான் வாழ்கின்றான். அப்ப குடும்ப அமைப்பிலே மூன்று வகை இருக்கும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்வார். ஒரு குடும்பஸ்தன் என்று சொன்னால் இயல்புடைய மூவருக்கும் நல் ஆற்றி நின்ற துணை. அந்த இயல்புடைய மூவர் யார் என்றால், தாய் தந்தை முதல் நிலை, தான் வாழ்க்கை துணை இரண்டாம் நிலை, தமக்கு பிறக்கின்ற சந்ததிகள் மூன்றாம் நிலை. அப்ப இந்த மூன்று நிலையில் உள்ளவர்களுக்கும் நல் ஆற்றி நின்ற துணை, அவருடைய தேவைகளை நிறைவு செய்து கொடுத்து அவருடைய மன பக்குவத்திற்கான வழிவகைகளை காட்டி எல்லோரையும் அன்பு காட்டி அரவணைத்து வாழக்கூடிய பொறுப்பு அது குடும்பத்தை சார்ந்தது. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் சேர்ந்தது சமுதாயம். அப்போ அதுல நெருங்கிய தொடர்புடையது ரத்த தொடர்புடையதாக இருக்கலாம், அல்லது கொஞ்சம் தூரத்துறவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய தினசரி கடமைகளோடு இணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதை உறவும் நட்பும் என்று சொல்கின்றோம். அப்போ அவர்களும் இதே வகையிலே பயன்பெறக்கூடிய வகையிலே வழிகாட்டுதல், அடுத்து சமுதாயம், ஊர், பிறகு இந்த உலகம். இப்படி ஐந்து வகையிலையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கடமைகள் அமைந்திருக்கின்றன. அந்த கடமை என்ற வார்த்தைக்கு பொருள் கடன் என்று சொல்வார் மகரிஷி. டியூ டு தி சொசைட்டி இஸ் நேம்ட் எஸ் டியூட்டி என்று சொல்வார்கள். காரணம் என்ன என்றால், விலங்குகளைப் போல உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டுமே இல்லை மனிதனுக்கு. இயற்கையில் எது கிடைக்கிறதோ அதை அப்படியே தூக்கின்ற இயல்பு உள்ளவன் அல்ல மனிதன். மன சார்ந்த உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க வேண்டிய நிலையிலே ஆறாவது அறிவு என்ற பகுத்தறிவின் திறத்தோடு பரிணமித்தவன் இந்த மனிதன். எனவே எல்லா வகையிலேயும் நிறைவாக வாழ வேண்டும் என்றால் பலருடைய உழைப்பு ஒரு மனிதனுக்கு தேவையாகும். அது கவிஞர் வாலி சொல்வார், உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு, ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பது உண்டு. அப்ப நம்முடைய தேவைகள் சமுதாயத்திலிருந்து பெறுகிறோம், சமுதாயத்தின் தேவைகளுக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை ஆற்றுகின்றோம். அப்போ இந்த சமுதாயமே ஒரு வங்கியை போலதான், மிகுதி உள்ளவர்கள் அதில் செலுத்துகிறார்கள், தேவை உள்ளவர்கள் அதை பெற்றுக் கொள்கிறார்கள். அது போல இந்த கொடுப்பதிலும் எடுப்பதிலும் உள்ள கணக்கு என்ன என்றால், இன்றைக்குள்ள சமுதாய அமைப்பை பார்க்கின்ற போது எல்லா வளங்களும் நிறைவாகத்தான் இருக்கின்றன உலகில், ஆனாலும் எல்லோரு மனதிலேயும் ஏதோ ஒரு பற்றாக்குறை ஆள் மனதில் இருக்கத்தான் செய்கிறது.
நாளைக்கு என்ன ஆகுமோ என்ன செய்ய முடியுமோ அப்படின்ற ஒரு பய உணர்வு எல்லோருக்கிட்டையும் இருக்கு. அப்போ காரணம் என்ன என்றால், இந்த சமுதாயம் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கை இழந்து விட்டால் தன்னை மட்டுமே நம்புகின்ற போது அது பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிப்போகும். அதன் காரணமாக எடுப்பது அதிகம் கொடுப்பது இல்லை என்ற அளவுக்கு சமுதாயத்தில் வந்துவிட்டது. அப்போ அதனுடைய மனநிலை என்ன? எடுப்பது அதிகம் கொடுப்பது இல்லை என்றால் அவன் திருடன். எடுப்பது அதிகம் கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுப்பது குறைவு கொடுப்பது அதிகம் என்றால் அவன் கர்ணன். எடுப்பதே இல்லை கொடுப்பது மட்டுமே என்றால் அவன் இறைவன். இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மற்றவரோடு பகிர்ந்து உண்டு வாழ்கின்ற நிலையைத்தான் கடமை கடமை என்று சொல்கின்றோம். அந்த கடமை ஆற்றுகின்ற வாழ்க்கையில இந்த ஐந்து நிலைகளையும் போற்றி பார்க்கணும் என்பது ஒரு கருத்து. இரண்டாவது சிறப்பான கருத்து இந்த மாக்கோலத்திலே உள்ளது என்ன என்றால், முறையே முக்கியம் கெடாமலும் பார் ஒன்றினால் மற்று. ஐந்து முக்கியம்தான், ஆனா ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார் என்று ஒரு எச்சரிக்கை இதுல இருக்கிறது. அது எவ்வளவு அர்த்தம் உள்ளதுன்னு பாருங்க. ஐந்து வகை கடமைகளை ஆற்ற வேண்டும் என்று முதல் முதல் அறிவித்த மகான் வள்ளுவர் பெருந்தகை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை. ஐம்புலத்து ஆறு, ஆறு என்றால் தொடர் இயக்கம். இந்த கடமைக்கு முடிவு எப்போ என்றால் உயிர் பிரிகின்ற வரைக்கும் கடமை உண்டு. எனவே தொடர்ந்து இயங்குகின்ற ஆறு என்று பொருள். ஐம்புலத்து ஆறு ஓம்பல் தலை என்று சொல்றார். அதை மகிழ்ச்சி அவர்கள் இந்த ஐவகை கடமை செய்யணும், அப்படி செய்கின்ற போது ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார் என்று எச்சரிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, சில குடும்பங்களை பார்க்கலாம், தன்னை பார்த்து கொள்வதில் மிக 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 அக்கறை உண்டு. ரொம்ப பர்ஃபெக்டா பார்ப்பாங்க. ஆனா அதற்கான பொருள் தேவைகள், வாழ்க்கை வசதிகள் என்றெல்லாம் பார்க்கிற போது அது மற்றவருடைய தேவைகளையும் கவனிக்க முடியாத நிலைக்கு போகும். அப்போ என்னை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று அத்தனை வளங்களையும் எனக்கே என்று எடுத்துக்கொண்டால் மற்றவருக்கு அது பற்றாக்குறையாகும். சரி, குடும்பத்துக்காக நான் மாடா உழைக்கிறேன் என்று இரவு பகல் பாராமல் பசி தூக்கத்தை பாராமல் உழைத்தால் என்ன விளைவு வரும்? ஒரு கட்டத்தில் உடல் கெட்டு போய் நோய்வாய்ப்பட்டுவிடும். அப்போ குடும்பத்திற்கு உழைக்க முடியாது. நம்மை கவனிப்பதற்கு குடும்பத்தார் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் வந்துவிடும். அப்போ அங்கே கெட்டு போகும். என்னை குடும்பத்திற்காக உழைக்கிறேன் என்று தன்னை கெடுத்து கொள்ளக்கூடாது. சுற்றம் நட்பு அவசியம்தான் மனித வாழ்க்கைக்கு. ஆனால் எந்த அளவுக்கு அதை பயன் கொள்ள வேண்டும்? இப்போ சமுதாய அமைப்பில் பார்த்தீங்கன்னா, கொடுப்பதற்கு என்று ஆள் இருந்தால் வாங்குவதற்கு மக்கள் வரிசையில் நிற்பாங்க. சொத்தம் சொந்தம் நட்பு எல்லாமே. அதனால கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாலும் பார்த்து மருந்து பிச்சிடு என்பது போல தேவையை அறிந்து தான் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற போதும் மற்றவர் அறிய கொடுத்தோம் என்றாலும் அவர்கள் ஒரு தேவை உருவாக்கி கொண்டு வந்து நிற்பாங்க. அப்போ வடதுகை கொடுப்பது இடதுகை அறியாமல் கொடுக்க வேண்டும் என்பது போல யாருக்கும் தெரியாமல் கொடுத்தால்தான் யாருக்கு அது பயன் உண்டோ அவங்களுக்கு மட்டும் அது பயனாகும், தேவை உள்ளவர்கள் பயனாகும். இல்லை என்றால் அங்கேயும் அவனுக்கு கொடுத்த எனக்கு கொடுக்கல என்ற சிக்கல் பிரச்சனை வந்துவிடும். அடுத்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்க்கின்ற போது நிறைய இருக்கு. இந்த சமுதாயம் கடமை என்று பார்த்தீங்கன்னா, எத்தனையோ ஒழுக்கம் வாழ்க்கை வளங்களுடைய பகிர்மானம் இதெல்லாம் தேவையா இருக்கு. அதைத்தான் பண்பாடு என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள். கூட்டுறவு, எல்லாம் சேர்ந்து இணைந்து ஒரு தொழில் செய்வது,
அதில் வரக்கூடிய பலன்களை அவரவர்கள் பகிர்ந்து கொள்வது என்ற வகையிலே சமுதாய அமைப்பு இருக்க வேண்டும். அந்த அமைப்பை, இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டவர்களை மூன்று துறையாக பிரித்து பேசப்படுகிறது. மகரிஷி சொல்லுவாங்க, வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்வதற்கு அதற்கு ஒழுங்கு அமைப்பு, சட்டம் ஒழுங்கு வேணும். அந்த அமைப்பை அரசியல் என்று சொல்லி அதற்கு ஒரு தலைமை, ஒரு கூட்டம் அரசியல் என்று அமைப்பு இருக்கிறது. அதே போல வாழ்க்கை தேவைகளை நிறைவு செய்யணும் அப்படின்ற போது இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்துகின்ற தொழில்துறை ஒரு பக்கம், அப்படி உற்பத்தியான பொருட்களை உலகம் முழுவதும் பரப்புவது என்பது மறுபக்கம். அப்ப எது தன் நாட்டின் தேவைக்கு போக மிச்சமாக இருக்கிறதோ என்ற கணக்கை விட எல்லோருக்கும் உள்ள தேவைகளை பகிர்ந்து கொள்வதுதான் சிறப்பான உலக பண்பாடு. அப்படி காரணம் என்ன என்றால், இயற்கை வளங்கள் எல்லா இடத்துல ஒரே மாதிரி இல்லை. கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்தோம்னாக்க அங்கே பெட்ரோலிய பொருள் அதிகமாக கிடைக்கிறது, ஆனால் உணவுப் பொருள் குறைபாடு. இந்தியா எடுத்தோம்னா உணவுப் பொருள் விளையக்கூடிய அளவுக்கு வளமான விளை நிலங்கள் உண்டு, ஆனால் பெட்ரோல் கிடைக்காது. அப்போ இதெல்லாம் அவன் நிறைவு கொள்ளக்கூடிய அமைப்பு தான் மனிதனுடைய பகுத்தறிவின் சிறப்பு. அப்படி சமுதாயமும் உலகமும் இந்த மனிதனின், தனி மனிதனின் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை கண்ண சலகா சொன்னார், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனி உடைமை நீங்கி வர வேண்டும் இந்நாட்டில் பொது உடைமை என்று சொல்வார்கள். அப்ப அந்த பொது உடைமை வருவதற்கு காரணம் அடிப்படை என்ன என்றால், எல்லோரையும் சமமாக பாவிக்கின்ற மனப்பக்குவம் வேண்டும். அதனால்தான் அந்த பொது உடைமைக்காக வந்த கம்யூனிசத்தை சாமி அழகா விளக்கம் சொல்லுவாங்க, அது இருப்பிடத்திலே பிடுங்கி இல்லாத கொடுப்பது கம்யூனிசம் அல்ல, அது கம் யூனிசம், வாருங்கள் ஒன்றுபடுவோம், கம் யூனிசம் என்று பொருள். அப்ப எல்லோருமே இணைந்து ஒன்றுபட்டு விட்டால் மனிதனே பொது உடைமையாகி விடுகின்றான். மனிதன் பொது உடைமையாகிவிட்டால் அவருடைய உடைமைகள் தானாகவே பொது உடைமையாகிவிடும். அதான் நம்ம கொடுக்கின்ற செயலுக்கு டொனேஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். டொனேஷன் இஸ் டொனேஷன், என் பொருளை சமுதாயத்திற்கு உடைமையாக்குகின்ற போது, நேஷன் உடைமையாக்குகின்ற போது அது நன்கொடையாக டொனேஷனாக மாறுகிறது. இப்படி சமுதாய வளம் காக்க வேண்டும். அப்போ எல்லா நிலையிலேயும் ஒன்றினால் மற்றொன்றை கெடாத வகையிலே பார்த்து கொண்டால்தான் தனி மனிதனிலே தொடங்கி உலகளாவிய சமுதாய வாழ்க்கை நிறைவாக அமையும். அப்போ அதில் பொருள் சார்ந்த துறை மிக முக்கியமானது. வளர்ச்சி என்பதற்கு எல்லை கூட இல்லாமல் போல் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்று தொடர்ந்து புதிய புதிய பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கின்றோம். அதை வாங்க வேண்டும் என்ற ஆசை சமுதாயத்தில் விதைத்து கொண்டே வருகின்றோம். அப்போ அதன் காரணமாக எந்த வாழ்க்கை தேவையிலேயும் மனிதன் நிறைவு பெற முடிவதில்லை. இது ஓல்டு மாடல் ஆகிப்போச்சு புதுசு வாங்கணும், இது ஓல்டு ஆகிப்போச்சு புதுசு வாங்கணும், இப்படி ஒவ்வொரு பொருளாக மாற்றிக்கொண்டே இருந்தால் எந்த கட்டத்தில் நம்முடைய தேவை நிறைவு பெறும்? எனவே நமக்காக ஒரு எல்லை கூட வகுத்து கொண்டால் அன்றி இந்த மன ஆசைகளிலிருந்து மக்கள் விடுதலை பெறவே முடியாது. அப்போ அதை வகுத்து கொள்ள வேண்டும். உடல் தேவை என்ன, மன ஆசைகள் என்ன, இந்த ஆசைகளை சமுதாய விதியோடு பாதிக்காத வகையிலே எப்படி நாம் முறைப்படுத்தி கொள்வது, அதான் ஆசை சீர் அமைத்தல் என்று மகசி கொள்கிறார். சீர் என்றால் இயற்கை விதியோடு தெய்வ நீதியோடு நமக்கென்று அளிக்கப்பட்ட அளவுகள், அந்த சீர் அமைத்து விட்டால் எது நமக்கு அனுபவிக்க முடிகிறதோ அதை அனுபவிப்பதும், எது நம்மால் இயலாததோ அதை ஏற்றுக்கொள்வதுமாக வாழ்வதுதான் ஆசைகளை சீர் அமைக்கின்ற சிறப்பு. இப்படி மனிதனாக பிறந்தவன் தானும் நிறைவாக வாழ வேண்டும், மற்றவர்களும் நிறைவாக வாழ்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட கடமையை நிறைவாக செய்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள் என்றாலும் கூட அதில சிறப்பு தன்மை உடையவர்கள் ஞானிகளும் மகான்களும். ஏன்னா அவங்க தான் எல்லா மக்களும் எல்லாம் பெற்று உயக்கூடிய வகையிலே ஒரு நிறைவான வாழ்க்கைக்கான வழிவகைகளை வகுத்து சென்றார்கள்.
மற்றவர்கள் பண்பாடு என்ற வகையிலே அந்த இதிகாசங்களை மையப்படுத்தி பண்பாட்டை வகுத்து நமக்கு போதித்தார்கள் என்றாலும் அந்த பண்பாடு காலப்போக்கிலே குறைபாடாக மாறிவிட்டது. அதை மீண்டும் சீர்திருத்த வேண்டும் என்றால் இரண்டோக்க பண்பாடு என்று மகிழ்ச்சி சொல்வார்கள். அதாவது உற்ற நோய் நோன்றல் உயிர்குருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குரு என்று வள்ளுவர் சொன்னது போல, நான் எனது வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற கடமை அறத்தோடு வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல உலக வாழ்க்கை வரைக்குமே சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட சிறப்பை அமைய வேண்டும் என்றுதான் இயற்கை தெய்வம் நமக்கு இத்தனை வளங்களையும் அறிவு திறமையும் அளித்திருக்கிறது. இந்த நேச்சுரல் ரிசோர்சஸ் என்ற இயற்கை வளங்களையும் ஹியூமன் ரிசோர்சஸ் என்ற மனித அறிவு திறத்தையும் பயன்கொண்டு உலகம் ஓய்வுற வாழ வேண்டும். அந்த கடமை எல்லோருக்கும் உண்டு என்பதை நினைப்படுத்தி நாமும் அந்த வகையிலே சிறப்பாக வாழ்ந்து மற்றவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையகம். My sincere pranam to all of you. Now we just discussed about the meditation yesterday, right? To realize God, and we just concluded yesterday's session with to do meditation will be knowing fully everything from primordial state up to man. And we have to worship the Supreme Being which has no form or name. That is called meditation. Right. So here ours is one method of meditation in which we realize the total perspective vision of the whole universe with its process of evolution and mutation. This is actually a realization. Once or twice or few times in a day, if we do the same meditation, our consciousness or our genetic center gets some imprint as a result, a nil imprint. Whatever may be the imprint in our consciousness, that will again and again reflect several million times. Like what we think will come again and again, right? The same way. So, how many times it reflects, that much is the strength in our personality and that quality and character. And we must know about Almighty and the universe, including man and his mind. Knowing this, we should expand our vision to that effect. That is under the same expansion. We have to do meditation for 20 minutes or 25 minutes per day. These 25 minutes will give us a deeper and thinner imprint, and we will have a clear understanding of Almighty. So when we do it again and again within a few times, we will be able to link or become one with the real God. When a man is linked consciously with Almighty, all the secrets of the universe from God up to mind will be clearly understood. So when we think of God, we will realize that it is the primordial state which existed even before the universe started functioning. But actually, what we think, what is the state of God? If the question arises, it is not difficult to understand by one who is doing meditation. It is only absolute space. So if we forget it, we cannot understand or realize God anyway, anytime. Don't think that absolute space is nothingness. That is what Swamiji always says, it is not nothingness, right? But our mind has always used to think of something physically to take an image or a quality of that. The inherent quality of the space cannot be perceived by senses or cannot be understood by conditioning mind. This we have to realize and understand, that
the inherent quality of the space cannot be perceived by senses or cannot be understood by conditioning the mind. So now let us see how to compare and understand in the next session that God is not nothingness, it has everything, and how it is powerful, and how Swamiji named it as, or the saints named it as Shivam and Shakti, all that in the next forthcoming sessions. Thank you all for giving me this opportunity for patience hearing. Thank you. Be blessed by the divine. God. Thank you, Amma. Be blessed by the divine. Nice thought, Amma. Anybody have any? By senses, you told, no? Senses. Yeah, if a kannala path, yeah, that means you can't see, just like that, you can't get the, okay. I mean, perceive the power of God. Oh. That okay. You have to understand. Actually, what I thought is during our Panjabhuta Navakrata and all, we do imagination thinking. Na? So, how it is related? We are imagining the goddess by. No. Actually, we get that all the inherent qualities by comparing one another. See, in the tomorrow session, we'll be discussing that only. Okay. That is the whole universe is running here. That is when we do the Panjabhuta meditation. We should not compare. That is what. Okay. No. In the Panjabhuta meditation, we see that all planets are rotating by itself, right? And they maintain the planet has millions of tons of weight. And every planet is having its own self-rotation and are coming around other planets, stars in the respective orbit, we can say, perfectly without any delay, without missing any, without any confusion. Okay. So the whole world, universe is going on like that. Not only the solar system, the whole universe is moving on like that. Okay. So, we are seeing the regularity, everything in the universe. Okay. Yeah, so the power has to be assumed by us only by thinking or realizing that God is absolute space and it is pervasive. That is, it is holding everything. Okay. Right? The whole universe is held by that. Okay. Yeah. Thank you very much, Ma. Thank you. Okay. Thank you, sir. Thank you, Amma. Thank you, Aya. Let us conclude this session with blessings for the world.